swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம நேற்று கிளாஸில் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம் அப்புறம் அது முக்கியமாக ஒரு டிஃப்ரென்ஷியபிள் இம்ப்ளைஸ் கண்டினியூவிட்டிங்கிற ரிசல்ட்டை பார்த்தோம் அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இந்த ரெண்டு ரிசல்ட்டை பார்த்தோம் டிஃப்ரென்ஷியபிள் இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி அண்ட் காம்போசிஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியபுள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஸோ அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் தியரம் Uh, let ல எஃப்ஜி பி டிஃப்ரென்ஷியபுள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏபி இது வந்து ஏபியில் அல்லது பி டிஃப்ரென்ஷியபிள் அட்ட பாயிண்ட்னு கூட வச்சுக்கலாம் ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கூட நம்ம இதை பி differentiable அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி ரெண்டுமே வந்து எக்ஸுங்கிற பாயிண்டில் வந்து டிஃப்ரென்ஷியேபுள் தென் நம்பர் ஒன் எஃப் பிளஸ் ஜி நமக்கு வந்து எஃப் ஜி ரெண்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா எஃப் பிளஸ் ஜி வந்து என்னென்னு தெரியும் எஃப் பிளஸ் ஜியும் டிஃப்ரென்ஷியபுல் அது வந்து என்னென்னா எஃப் பிளஸ் ஜி டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி அட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ப்ரைம் எக்ஸ் ப்ளஸ் ஜி ப்ரைம் எக்ஸ் ஓகே ஏன்னா சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் ஏன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப்வும் ஜியும் டிஃப்ரென்ஷியபுள் அதனால் எஃப் ப்ளஸ் ஜியும் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அதுக்கு வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் அந்த டெரிவேட்டிவ் வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் ப்ளஸ் ஜி ப்ரைம் எக்ஸ் இந்த டெரிவேட்டிவ்க்கு வந்து இன்னொரு இது எஃப் பிரைம் எக்ஸும் வந்து டிஎஃப் பை டிஎக்ஸ் இந்த மாதிரியும் எழுதுவாங்க டெரிவேட்டிவ் எஃப் ப்ரைம் எக்ஸுக்கு வந்து டிஎஃப் பை டிஎக்ஸ்னு எழுதுவாங்க ஸோ நம்ம வந்து எஃப் ப்ரைமே வந்து யூஸ் பண்ணலாம் okay f prime okay ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் இதோடைய டெரிவேட்டிவ் என்ன எஃப் பிளஸ் ஜி எஃப் ஜி டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் எஃப் x அட் எக்ஸ் இது வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் டைம்ஸ் ஜி ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ப்ரைம் எக்ஸ் ஓகே ஸோ தேர்ட் ஒன் வந்து டெரிவேட்டிவ் ஜிஆப்எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இஃப் ஜிஆஃப்எக்ஸ் not equal to ஜீரோ அப்படி இருந்ததுன்னா தென் G ஜி X not equal to 0 ஜீரோன்னா ஒரு ஸ்மால் நெய்பர்ல எஃப் F ஜி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்மால் என்ன ஏன்னா of X not equal to ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் G எக்ஸுங்கிறதுனால X, 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 X is not equal to G of டி not equal to ஜீரோ ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் to

ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்கியூமெண்ட் தான் ஸ்டாண்டர்ட் ஆர்கியூமெண்ட் அதாவது லிமிட்டை வந்து எப்படி நம்ம இங்கே வந்து நீங்கள் கோஷன்ட்டு ஃபார்ம் பண்ணணும் கோஷன் ஃபார்ம் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுறது தான் ஸோ ஃபஸ்ட் ஒன்னுடைய ப்ரூஃப் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ரூஃப் எஃப் ப்ளஸ் ஜி அட் டி மைனஸ் ஸோ இது ஃபஸ்ட் ஒன் எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ் எக்ஸுங்கிற பாயிண்டில் டெரிவேட்டிவ் பார்க்குறோம்

அதனால் இங்கே லிமிட் அப்ளை பண்ணலாம் லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் ஆஃப் திஸ் ப்ளஸ் லிமிட் ஆஃப் திஸ் தட் இஸ் எஃப் ப்ரைம் ப்ளஸ் ஜி ப்ரைம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை டெஃபனேஷன் இட் இஸ் எஃப் ப்ளஸ் ஜி ப்ரைம் ஸோ லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் எஃப் ப்ளஸ் ஜி அட் டி மைனஸ் எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் இது வந்து இந்த லிமிட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கோஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் ஆனால் இங்கே லிமிட்டை வந்து நம்ம இங்கே ஸ்பிலிட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு கொடுக்கலாம் செகண்ட் டேர்ம் கொடுக்கலாம் ஏன்னா ஈச் லிமிட் எக்ஸிஸ்ட் ஸோ அதனால் லிமிட் ஏன்னா நம்ம வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸும் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுபடி இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் ஜி ஆஃப் டி minus g of x divided by t minus x okay so left hand side by definition f plus g prime at x right hand side first limit on the f prime second limit on the g prime okay so now i on the first factor first result on the verify. on derivative of sum is nothing but derivative of f plus derivative of sum of the derivatives derivative of sum of functions equal to சம் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஓகே ஸோ செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து இதே மாதிரி கொஷன் ஃபார்ம் பண்ணுங்க எஃப் பிளஸ் ஜி டெரிவேட்டிவ் பார்க்குறோம் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் இன்ட்டு ஜி பார்க்குறோம் ஸோ இதை கோஷன் ஃபார்ம் பண்ணணும்னா கோஷன் என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம் எஃப்ஜி டாட் டி மைனஸ் எஃப் இன்டு ஜி அட் எக்ஸ் டிவைட் பை டி மைனஸ் எக்ஸ் ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகியிருக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் ஆனால் இங்கே வந்து நம்ம டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ண மாதிரி டேரெக்டாக இங்கே லிமிட் அப்ளை பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து ஜிஎஃப் ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியபுளுங்கிற அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் டி ஜிஆப் மைனஸ் எஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் எக்ஸ் டி பிளஸ் எஃப் எக்ஸ் டி மைனஸ் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேர்ம் எஃப் எக்ஸ் ஜி டிங்கிற டேம் நான் இங்கே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால் என்ன ஆகுன்னா இந்த ஒரு டேர்மை ஆட் பண்ணி சேம் டேமை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து இங்கே ஜிஆஃப் டி வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் அப்போ ஜிஆஃப் டீயை வந்து தனியாக வெளியெடுத்துரலாம் ஸோ நமக்கு வந்து ஜிஆஃப்டி வரப்போகுது டைம்ஸ் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டி மைனஸ் எக்ஸு இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து வருது ரெண்டாவது உள்ள ரெண்டு டேர்ம் அதாவது தேர்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மே எடுங்க அதுக்கும் டினாமினேட்டர் டி மைனஸ் எக்ஸ் டெனாமினேட்டர் ஆனால் இங்கே வந்து எஃப் எக்ஸ் காமனாக இருக்குது எக்ஸ் காமன் ஃபேக்டர் ஜி ஆஃப் டி மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம் இப்போ லிமிட் டி டேனிங் டு எக்ஸ் என்ன ஆகுனா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்னா இந்த டேமோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியும் இது வந்து எஃப் பிரைம் இந்த டேமோட லிமிட் எஃப் பிரைம் இந்த டேர்மோட லிமிட் வென் டி டெர்னிங் டு எக்ஸ் இது வந்து ஜிஆஃப்எக்ஸ் அதனால் நமக்கு ஜிஆஃப்எக்ஸ் இன்ட்டு எஃப் பிரைம் கிடைக்கும் அப்புறம் இங்கே லிமிட் இங்கே வந்து லிமிட் டி டெர்னிங் டு எக்ஸ் அப்ளை பண்ணால் எஃப்ஆஃப் எக்ஸ் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸோ அதுக்கு வந்து லிமிட்டு லிமிட்டோடைய எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஸோ அதுக்கு லிமிட் வந்து சேம் தான் அப்போ இது ரெண்டாவது இந்த எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதில் எஃப்ஆஃப் எக்ஸை தனியாக எடுத்துட்டோம்னா மீதி உள்ள டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா அது ஜி பிரைம் எக்ஸ் ஸோ லிமிட் लिमिट टी टेंडिंग टू एक्स या फॉर एफ डॉट जी टी माइंस एफ डॉट जी अट एक्स डेवल्ड बाय टी माइंस एक्स इधर ना वाला बोले लिमिट टी टेंडिंग टू एक्स जी ऑफ टी इधर वो रे टर्म लिमिट टी टेंडिंग टू एक्स या फॉर ऑफ टी माइंस एफ ऑफ एक्स डेवल्ड बाय

ஸோ அதனால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை டெஃபனிஷன் எஃப் டாட் ஜி ப்ரைம் அட் எக்ஸ் பை டெஃபனிஷன் ஓகே டெஃபனிஷன் அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் எஃப் ப்ரைம் எக்ஸ் ஏன்னா ஜி இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் அதனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜி ஜிஆஃப் எக்ஸ் செகண்ட் டேர்ம் இங்கே இந்த ப்ராடக்டில் செகண்ட் டேர்ம் வந்து எஃப் ப்ரைம் ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஜி ப்ரைமேக்ஸ் ஓகே ஸோ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஸோ மூணாவது ஈக்குவேஷனும் ஒரு சிமிலர் அப்ரோச் தான் ஜஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஹிண்ட்டு கொடுக்க போகிறேன் ஸோ மூணாவது இங்கே வந்து நம்ம இந்த fact யூஸ் பண்ணுறோம் g of x நாட் ஈக்குவல் ஜி வந்து ஒரு of ஆஃப் எக்ஸு so, x minus delta டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டாங்கிற ஒரு ஓப்பன் பால் ஓப்பன் அதை வந்து ஓப்பன் பால்னு சொல்லலாம் அல்லது ஓப்பன் நெய்பர்வுட்னு சொல்லலாம் ஓப்பன் நெய்பர்வுட்டில் அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஏன்னா வந்து ஜி வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இன்டர்வல்னு எடுத்துக்கலாம் ஃபார் டி பிலாங்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா சாட்டிஸ்ஃபைங் என்ன கண்டிஷன்னா ஜி ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ பை கண்டினியூட்டி திஸ் இஸ் ட்ரூ ஓகே பை கண்டினியூட்டி திஸ் இஸ் ட்ரூ ட்ரூஸ் G is CTS, CTS na continuous at X in AB and G of X not equal to 0 that's there exists X minus delta X plus delta there exists a delta greater than 0 delta greater than 0 such that such that for every T belongs to X minus delta X plus delta ஜி ஆஃப் டி not equal to ஜீரோ இது வந்து கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி டீயில் நான் t டி பிலாங்ஸ் டு எக்ஸ் delta x plus ப்ளஸ் டெல்டா அண்ட் டி equal to x எக்ஸ்னால் இப்போ இந்த quotient பாருங்கள் கோஷன் என்ன g at t அட் டி மைனஸ் g அட் எக்ஸ் divided பை டி மைனஸ் எக்ஸ் இதை பாருங்கள் இந்த கோஷன்ட்டை பாருங்கள் எஃபைஜி அட் டி மைனஸ் எஃபைஜி அட் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் ஓகே இப்போ இந்த கோஷன் ஃபார்முலா என்ன எஃப்எஃப்டி டி மைனஸ் எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் இப்போ இந்த நம்ம என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் ஏன்னா டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே வந்து எஃப்ஆஃப் டி ஜிஎஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப் டி எஃப்ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் ஜிஆஃப் டி இன்ட்டு ஜிஆப்எக்ஸ் ஓகே ஜிஆஃப் டி இன்ட்டு ஜிஆப்எக்ஸ் இங்கே வந்து மறுபடியும் வந்து நம்ம டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நமக்கு வந்து லிமிட் ஆஃப் த கோஷன்ட்டு தான் தெரியும் ஸோ அதனால் வந்து நான் இங்கே எஃப்ஆஃப்டி ஜிஆப்எக்ஸ் இருக்குது நான் எஃப் ப்ரைம் எக்ஸிஸ்டிங்கிறது அந்த யூஸ் அதை அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் நான் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் அந்த டேமை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு எஃப்எஃபி ஜிஎஃப்எக்ஸ் மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க சப்ராக்ட் பண்ணோன்னா எஃப் பிரைம் எக்ஸிஸ்டிங்கிறதை யூஸ் பண்ணலாம் இந்த டேமை சப்ராக்ட் பண்ணதுனால இந்த டேமை ஆடும் பண்ணணும் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஎஃப்டி எஃப்எஃப் எக்ஸ் ஸோ நியூமரேட்டரில் இந்த டேர்மை ஆட் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் இன்டூ ஜிஎஃப்டி டைம்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் இப்போது நியூமரேட்டரில் லிமிட் அப்ளை பண்ணலாம் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் பை ஜி அட் டி மைனஸ் எஃப் பை ஜி அட் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டரில் ஓகே நான் டினாமினேட்டர் ரெண்டு டாக எழுதிக்கிறேன் டி மைனஸ் எக்ஸ் டி மைனஸ் எக்ஸ் ஒன் பை g of t, g of x. இதை வந்து தனியாக எடுத்துக்கிறேன் டி x, எக்ஸ் மைனஸ் டி மைனஸ் ஸோ ஃபஸ்ட்டு டேம் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் டேமில் ஜிஆஃப்எக்ஸ் வந்து காமன் ஸோ ஜி ஜிஆஃப்எக்ஸை காமனாக எடுத்துகிட்டோன்னா ஜிஆஃப்எக்சை காமனாக எடுத்துகிட்டோன்னா அது வந்து டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஓகே அப்புறம் மைனஸ் மைனஸ் இங்கே வந்து நான் வந்து மைனஸ் ஜிஆஃப்எக்ஸு மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறேன் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்தோன்னா டி மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் எனக்கு வந்துடும் ஸோ இங்கே வந்து மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் எடுக்கிறேன் சாரி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இங்கே டி மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் வருது ஓகே இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் லிமிட் டி டெண்டிங் டூ எக்ஸ் லிமிட் டி டென்டிங் டு எக்ஸ் இது வந்து டி கன்வர்ஜஸ் டூ ஜிஆஃப் எக்ஸ் இங்கே ஜிஆஃப்எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம் ஸோ இந்த கோஷன்ட் இந்த கோஷன்ட்டுக்கு வந்து எஃப் பிரைம் எக்ஸ் வந்துடும் இந்த கோஷன்ட்டுக்கு எஃப் பிரைம் எக்ஸ் வந்துடும் So, this converges to f prime x. In the quotient, converges to g prime x as t tending to x. Okay? you know as t tending to x. First so, term is 1 by g of x square. So, 1 by g of x square. Limit apply. So, this converges to when t tending to x. 1 by g of x square, g of x, f prime x minus f of x, g prime x. As t tending, okay? T tending to x limit apply or So hence, hence, f by g derivative at x is g of x, f prime x. மைனஸ் எஃப்எஃப் எக்ஸ் ஜி பிரைம் எக்ஸ் பை ஜி ஸ்கொயர் எக்ஸ் ஓகே என்னவ ஜிஆப் எக்ஸ் நாட் இக்குவல் டு ஜீரோ அண்ட் எஃப் அண்ட் ஜிஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஓகே ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க ஃபேக்ட் எஃப் ஜி டிஃப்ரென்ஷியபுள் அதை வந்து அப்ராப்ரியேட் அந்த அப்ராப்ரியேட் டேர்மை எப்படி கொண்டு வரணும் அந்த கோஷன்ட் ஆஃப் எஃப் டைம்ஸ் ஜி அல்லது எஃப் பை ஜி ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா அப்புறம் லிமிட்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இந்த ரிசல்ட்டை டெரைவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது இந்த ரிசல்ட்டோட முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் வந்து 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 என்னென்னா எவ்ரி பாலினாமில் இஸ் 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 ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிளில் எம் எம் பார்த்தோம் பார்த்தோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எஃப் இதோடைய டெரிவேட்டிவ் இங்கேயே வந்து எக்ஸ் 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 மல்டிபிளை பண்ணிகிட்டே போகலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனீங்கன்னா இங்கே வந்து அதாவது இங்கே ப்ராடக்ட் ரூல் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து எம் இன்டூ எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன்று அதே நேரத்தில் இங்கே ஒன் பை எஃப் ஒன் பை எஃப்டைய டெரிவேட்டிவ் என்ன ஆட்டி எக்ஸ் வென் அவர் எக்ஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ இஃப் எக்ஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ எஃப்ஆவ் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்போ இது இதோடைய டெரிவேட்டிவ் என்ன ஒன் பை எஃப்ஓடைய டெரிவேட்டிவ் என்ன ஏன்னா அதை அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் இங்கே வந்து நீங்கள் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு எஃப்அஃப் எக்ஸ் லாஸ்ட்டு இதில் எஃப் பை ஜியில் எஃப் பை டேக் எஃப் ஈக்குவல் டு ஒன் தென் ஒன் பை ஜி ஜி வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்து ஜிஆப்எக்ஸ் நாட்டு ஈக்குவல் டு ஜீரோனா ஒன் பை ஜி டிஃப்ரென்ஷியபிள் ஸோ அதை அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம் நம்ம அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா இதோடைய டெரிவேட்டிவ் என்ன இதோடைய டெரிவேட்டிவ் வந்து எஃப் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எஃப் பிரைம் எக்ஸ் ஓகே இங்கே வந்து எஃப் ஈக்குவல் டு ஜி ப்ரீவியஸ் இதில் ஓகே ஸோ டேக் ஓகே ஸோ நோட்டேஷன் கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் எஃபுக்கு பதிலாக ஜின்னு ஜிக்கு பதிலாக எஃப் ஒன் அசியூம் பண்ணிக்கோங்க ஸோ ஜிக்கு பதிலாக எஃப் ஒன் அசியூம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எஃப் ஸ்கொயர் எக்ஸ் எஃப் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வர போதுன்னா எஃப்ஆவ் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் எம் ஸோ எக்ஸ் எஃப் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் டூ எம் எக்ஸ் பவர் டூ எம் எஃப் ப்ரைம் மைனஸ் எஃப் ப்ரைம் ஸோ மைனஸ் எம் இன்டூ எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் ஸோ அப்போது இங்கே ஃபார்முலா என்னென்னா மைனஸ் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் இது எப்போன்னா வென் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து எக்ஸி ஈக்குவல் டு ஒன்றுன்னா என்ன வரும் எக்ஸி ஈக்குவல் டு ஒன்றுன்னா இங்கே எக்ஸு வரும் இதோட டெரிவேட்டிவ் வந்து ஒன்று ஓகே ஸோ இங்கே வந்து எம் ஈக்குவல் டு ஒன் ஓகே ஸோ எந்த அசம்ஷனும் இல்லை எம் இஸ் எனி இன்டீஜர் எம் இஸ் எனி இன்டீஜர் ஸோ டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் ஓகே ஸோ இங்கே இது வந்து ஃபார் எம் கிரேட்டர் தேன் ஃபார் எம் belongs to natural numbers. So in given the for g of x1 the x power m x power minus m if m is natural number na g prime order, is a order derivative derivative this implies g prime x equal to minus m x power minus m plus 1 right whenever x not equal to 0. Whenever x not equal to 0. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணியிருக்கோம் எக்ஸ்போவர் எம் வென் எம் இஸ் அ இன்டீஜர் எம் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அதோடைய டெரிவேட்டிவ் வேணால் எம் இன் டு எக்ஸ்போவர் எம் மைனஸ் ஒன் எக்ஸ்போவர் மைனஸ் எம் எம் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்போது இது வந்து ஒன் பை எக்ஸ்பவர் எம் இந்த பாலினாமனுடைய ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஸோ இது இது வந்து டிஃப்ரென்ஷியபிள் வெனவர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதோடைய டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் எம் டைம்ஸ் எக்ஸ்போவர் மைனஸ் ஆஃப் எம் ப்ளஸ் ஒன் ஸோ அதையும் இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே ரெண்டாவது அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணோன்னா எவ்ரி பாலினாமில் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம சொல்லிடலாம் ஆன் ரியல் நம்பர்ஸ் ஆன் சைட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓகே அதே மாதிரி அதோடைய ரெசிப்ரோக்கல் பாலினாமலோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க ஒன் பை அல்லது ரேஷ்னல் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரேஷ்னல் எப்போ சொல்லுவோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பிஆப் எக்ஸ் பை கியூஆப் எக்ஸ் வேர் பி அண்ட் கியூஆர் பாலினர்மி எஃப் ஆர் பாலினர்மி ஓகே இது வந்து வெல் டிஃபைன் ஸோ எஃப் இஸ் வெல் டிஃபைன் வெல் டிஃபைன்ட் இஃப் கியூ ஆஃப்எக்ஸ் நாட்டி கோல்டு ஸீரோ இஃப் க்யூ ஆஃப்ஸ் நாட்டி கோல்டு ஸீரோ ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் எஃப் பி வந்து டிஃப்ரெண்டியபிள் கியூ இன் ஃப்ரெண்டியபுள் அதனால் எஃப் ஒன் டிஃப்ரெண்டியபுள் ஓகே வென்எவர் கியூஆப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதோடைய டெரிவேட்டிவ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இதுலேருந்து இருந்து கிடைக்க போகுது ஸோ எஃப் ப்ரைம் எக்ஸ் வந்து வந்து என்ன வரப்போகுதுன்னா கியூ ஸ்கொயர் எக்ஸ் கியூஆப் எக்ஸ் பி ப்ரைம் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ பிரைம் எக்ஸ் வென்எவர் கியூஆப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே வென்எவர் கியூஆப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்டீஸ் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸுடைய அதாவது டெரிவேட்டிவுடைய கண்டினியூவிட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லானது ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸோ இது எக்ஸாம்பிள் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் டூ எக்ஸாம்பிள் டூ எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் சைன் ஒன் பை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க வெனவர்

ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா சைன் ஒன் பை எக்ஸ் வந்து நாட் கண்டினியூஸ் அட் ஜீரோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பர்டிகுலர் மாடியூலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஜீரோவில் நான் டிஃபைன் ரெண்டாவது ஒன் பை எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோங்கிறது வந்து இன்ஃபினிட்டி ஒன் பை ஜீரோங்கிறது இன்ஃபினிட்டி ஸோ அதனால் வந்து ஒன் பை எக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ ரியல் நம்பர் ஸோ அதனால் நம்ம வந்து இதை சைன் ஒன் பை எக்ஸை ஜீரோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஃபைன் பண்ணணும் அதுக்காக இங்கே வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ஒரு டெஃபனிஷன் எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோனா ஒரு டெஃபனிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் கண்டினியூஸாக இருக்க போது ஓகே என்ன ரீசன்னா ஸோ நான் இங்கே வந்து சைன் ஃபங்க்ஷன் வந்து நான் என்னென்னு நான் டிஃபைன் பண்ணலை ஸோ சைன் ஃபங்க்ஷனை வந்து ஸோ நம்ம நீங்கள் ப்ளஸ் ஒன்லையோ ப்ளஸ் டூலேயோ வந்து படிச்சிருப்பீங்க சயின்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் குயர் ஈக்குவல் டு ஒன்று அதே மாதிரி அதோடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அது கண்டினியூவஸ் டிஃப்ரென்ஷியபல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சைனுடைய டெரிவேட்டிவ் வந்து காசு காசுடைய டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் அந்த நாலேஜை அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே அதே நேரத்தில் சைன் வந்து மாடலஸ் ஆஃப் சைன் எக்ஸிஸ் லெசனார் ஈக்குவல் டு ஒன் மாட் காசெக்ஸிஸ் லெசனார் ஈக்குவல் டு ஒன் அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் அண்ட் மாட் ஜிஎஃப் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ரீசன்னாஸ் மாட் சைன் ஒன் பை எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஏன்னா சைன் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட் பை ஒன் வென் எவர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னா லிமிட் எக்ஸ்டென்டிங் டு ஜீரோ ஸோ திஸ் இம்ப்ளை லிமிட் எக்ஸ்டென்டிங் to ஜீரோ f of x மைனஸ் ஜீரோ இது வந்து 0, ஏன்னா வந்து இது நத்திங் பட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ மாடு less than or ஜீரோ to modulus மாடலஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் modulus வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் லிமிட்டும் greater than or equal to ஜீரோ ஸோ இது வந்து 0, ஸோ அதனால் f is continuous, ஸோ so, similar argument g is also continuous, ஸோ so, ஹென்ஸ் எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஆனால் சைன் ஒன் பை எக்ஸ் வந்து நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸி ஈக்வல் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ்ஸு ரெண்டாவது எஃப் பாருங்கள் எஃப் வந்து எக்ஸ் இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ் ஸோ நமக்கு என்ன தெரியும்னா சைன் வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு தெரியும் ஒன் பை எக்ஸு வந்து டிஃப்ரென்ஷியபுல்னு தெரியும் ஏற்கனவே இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஒன் பை எக்ஸு டிஃப்ரென்ஷியபுளு ஸோ சைனும் டிஃப்ரென்ஷியபுள் ஸோ அதனால் காம்போசிஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபுள் ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அதே மாதிரியான கன்க்ளூஷன் நம்ம இங்கேயும் சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து டிஃப்ரென்ஷியபுள் காம்போசிஷன் ஆஃப் டூ டிஃப்ரென்ஷியபுள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரன்ஷியபிள் ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனும் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஸோ எஃப் டிஃப்ரென்ஷியபுள் ஜியும் டிஃப்ரென்ஷியபிள் வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ரைட் ஸோ இது வந்து கண்டினியூட்டியை வெரிஃபை பண்ணிட்டோம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நோட் தேட் போ எ ஜி ஆர் சிங்கிள் ஜீரோ எக்ஸப்ட் ஜீரோ ரெண்டு ஃபங்க்ஷனுமே டிஃபரன்ஷியபிள் அண்ட் அதோடைய டெரிவேட்டிவ் என்ன எஃப் பிரைம் எக்ஸ் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ்னா எக்ஸோட டெரிவேட்டிவ் ஒன் ஸோ இது சைன் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் வந்து காஸ் ஒன் பை எக்ஸு ஆனால் ஒன் பை எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் ஸோ அதனால் இங்கே டெரிவேட்டிவ் என்ன ஸோ ஃபார் எக்ஸ் நாட்டிகோல் டு ஜீரோ எஃப் ப்ரைம் எக்ஸ் இது வந்து என்னென்னா சைன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒன் பை எக்ஸ் ஓகே எஃப் ப்ரைம் எக்ஸு ஸோ இது வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் x எக்ஸ் so, x. X equal to 0, ஜீரோ x equal to 0, ஜீரோ equal to 0 ல இதோடைய டெரிவேட்டிவ் என்ன ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் வந்து நான் கோஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன் எஃப் ஆஃப் டி மைனஸ் 0 ஜீரோ by பை டி மைனஸ் ஜீரோவை பார்க்குறேன் ஸோ of டி வந்து t sin 1 பை டி மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ வந்து 0 divided பை டி மைனஸ் ஜீரோ ஸோ இங்கே வந்து

ஏன்னா சைன் ஒன் பை டி டஸ் நாட் கன்வெர்ஜஸ் டு எனி திங் வென் டி டென்ஸ் டு ஜீரோ ஓகே அப்போ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஜீரோவில் கண்டினியூவஸாக இருந்தாலும் ஜீரோவில் கண்டினியூவஸாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிவிட்டோம் ஜீரோவில் வந்து இது டிஃப்ரென்ஷியபிள் இல்லை அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அட் சம் பாயிண்ட் டஸ் நாட் இம்ப்ளை இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் தேட் பாயிண்ட் இதை ஏற்கனவே நேரத்துக்கு மாடெக்ஸுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஓகே அதே அந்த மாதிரியான லைன் ஆஃப் திங்கிங்கில் இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கலாம் ஆனால் அது டிஃப்ரென்ஷியபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஜியை பாருங்கள் ஜிங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள் ஜி வந்து ஏற்கனவே ஜியும் டிஃப்ரென்ஷியபுள்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகே சின்ஸ் ஜி ப்ரைம் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எக்ஸ் எக்ஸ்வல் டு ஜீரோ அதனால் ஜி ப்ரைம் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன G prime X வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோன்னா X ஸ்கொயரு ஸோ டூ எக்ஸ் இன்டு சைன் ஒன் பை okay, ஓகே அப்புறம் X square ஸ்கொயர் வச்சுட்டு சைன் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் சைனோட டெரிவேட்டிவ் cos 1 by X, ஆனால் இது வந்து composition of ஆஃப் function, so 1 by X எக்ஸோடைய டெரிவேட்டிவ் மைனஸ் ஒன் பை X ஸ்கொயர் ஓகே மைனஸ் ஒன் பை X ஸ்கொயர் ஸோ இங்கே வந்து காஸ் ஒன் பை எக்ஸ் டைம்ஸ் மல்டிபிளிகேஷன் இருக்குது மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ இதை கேன்சல் டூ எக்ஸ் சைன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் காஸ் ஒன் பை எக்ஸ் ஓகே இதுதான் வந்து ஜி ப்ரைம் எக்ஸ் வென் எக்ஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ வென் எக்ஸ் நாட் ஃபங்க்ஷன் வந்து இதோட டெரிவேட்டிவட் ஜீரோவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா செயின் ரூலு அப்புறம் ப்ராடக்ட் ரூல்னால் வந்து வெனவர் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து சைன் ஒன் பை எக்ஸ் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் நாட் ஈவன் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் நம்ம டேரக்டாக டேரெக்டாக இதுக்கு வந்து ப்ராடக்ட் ரூலோ அல்லது அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸோ அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவில் கோஷன்ட் என்னென்னு பார்க்குறோம் ஜி டி மைனஸ் ஜிஎஃப் ஜீரோ divided by t minus 0, so g of t வந்து t square sin 1 by t minus g of 0, 0, t minus 0, so இது வந்து என்னென்னா t into sin 1 by t, t into sin 1 by t, so இப்போ uh, uh, t into sin 1 by t converges to 0, when t tends to 0, அதை இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டோம் வென் tends to 0, ஜீரோ f of x, f of x is in t into sin 1 by t. So, this the, the f of t. This the f of t. When t tends to 0, f of t tends to f of 0 which is 0. So, limit that is g prime 0 is limit t tending to 0 g of t minus g of 0 by t minus 0 which is limit t tending to 0 f of t. This the f of 0 that is 0. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் எஃப்ஓ வந்து கண்டினியூஸ் அட் ஜீரோ அப்போ ஜி பிரைம் அட் ஜீரோ இஸ் ஜீரோ ஜி பிரைம் அட் ஜீரோ இஸ் ஜீரோ ஸோ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஹோல் ரியல் லைன்லேயே க டிஃப்ரென்ஷியபிள் ஆகுது ஓகே ஸோ ஜி ப்ரைம் எக்ஸ் ஜி ப்ரைம் எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே இருக்குது ஃபார்முலா டூ எக்ஸ் சைன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் காஸ் ஒன் பை எக்ஸ் வென் எக்ஸ் equal to 0, ஜீரோ இதுதான் டெரிவேட்டிவ் ஆனால் equal to 0 ஜீரோவில் இது ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஜிங்கிறது வந்து whole ரியல் லைன்ல டிஃபைன் ஆயிருக்கு ஸோ ஜி ஜி ஃபங்க்ஷன் r ஆர் டு ஆர் ஓகே ஜி ப்ரைமும் வந்து எல்லா எல்லா ரியல் g ஜி பிரைம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ ஜி பிரைமும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் இப்போ நமக்கு வந்து ஒரு கொஷின் வருது நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம் இப்போ நான் வந்து மற்ற பாயிண்ட்லலாம் கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம் எக்ஸப்டு ஜீரோ ஜீரோவில் வந்து இது வந்து கண்டினியூஸ் இல்லை என்ன ரீசன்னா சைன் ஒன் பை எக்ஸ் வந்து ஜீரோவில் கண்டினியூஸ் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி காசு ஒன் பை எக்ஸும் ஜீரோவில் கண்டினியூஸ் இல்லை இப்போ இந்த இங்கே இங்கே வந்து எக்ஸ் நாட்டிகோல்டு ஜீரோன்னா இதோடைய ஃபார்முலா பாருங்கள்

டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கலாம் ஆனால் அந்த டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஸோ ஜி ப்ரைம் இஸ் நாட் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ன ரீசன்னா ஆஸ் லிமிட் டி டென்னிங் டூ ஜீரோ அல்லது எக்ஸ் டென்னிங் டூ ஜீரோ பாஸ் ஒன் பை எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் ஆனால் அந்த டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் ஓகே ஸோ நான் என்ன இது சொல்ல வரேன்னா நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோல் ரியல் லைன்லேயே கண்டினியூஸ் ஆகும் ஆனால் வந்து எந்த ஒரு பாயிண்ட்லேயும் டிஃப்ரென்ஷியபுளாக இருக்காது ஓகே ஸோ தேர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் கண்டினியூஸ் ஆன் ரியல் லைன் பட் நாட் ஈவன் டிஃப்ரென்ஷியபிள் அட் ஒன் பாயிண்ட் ஓகே ஸோ அந்த எக்ஸாம்பிளில் நம்ம இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்டீஸ் அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் அந்த மாதிரியான இதை பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபனிஷன் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியபிள் ஃபங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ எஃப் வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபி டு ஆர் இது வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு எடுத்துக்கலாம் இஸ் டிஃப்ரென்ஷியேபிள் ஆன் இஸ் டிஃப்ரென்ஷியேபிள் ஆன் ஏபி அதாவது இந்த ஹோல் இன்ட்ரவல்லையே வந்து டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நேற்றுக்கு எக்ஸாம்பிள் நேற்றுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரியா அதாவது இதோடைய கிராஃப் வரைஞ்சிக்கிட்டேன் ஏபி சப்போஸ் இதோடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே இதோடைய டேஞ்சண்ட் தான் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் டீன் ஒரு அல்லது சீன்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டில் நம்மளால் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைய முடிஞ்சுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அதாவது அதாவது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் தான் வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்போ இங்கே எண்ட் பாயிண்ட்டில் வந்து ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சென்ட் லைன்னா என்ன அர்த்தம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து அனாலிட்டிக்கலாக பார்த்தோம்னா லிமிட்டை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே எண்ட் பாயிண்டில் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அந்த மாதிரி இல்லை லிமிட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த டிஃப் டிஃப்ரெண்ட்ஸை நான் இங்கே சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த எஃப் பிரைம் அதாவது ஒன் டைம்னால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஹோல் ஏபியிலேயே எக்ஸ்டாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கலாம் அதாவது எஃப் பிரைம் இது வந்து ஏபி டூ ஆர் இப்போ எஃப் ப்ரைமும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கலாம் எஃப் பிரைம் கண்டினியூஸாக இருக்கலாம் எஃப் பிரைமுக்கே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் அது செகண்ட் டெரிவேட்டிவ் ஓகே செகண்ட் டெரிவேட்டிவ் ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து படிப்போம் ஸோ அதுக்காக வந்து எனக்கு டெரிவேட்டிவ் அட் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் டெரிவேட்டிவ் அட் ரைட் ஹேண்ட் பாயிண்ட் அந்த மாதிரியான கான்செப்ட் தேவைப்படுது ஸோ அதனால இது வந்து இந்த டெஃபனிஷனை என் பாயிண்ட்லேயும் டிஃபைன் பண்ணுறது டெரிவேட்டிவாக என் பாயிண்ட்லேயும் டிஃபைன் பண்ணுறது வந்து தப்பான விஷயம் இல்லை நம்ம வந்து லிமிட்டை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ எஃப் ப்ரைமட் ஏங்கிறது வந்து என்ன எஃப் பிரைமட் ஏங்கிறது வந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா லிமிட் டி டென்னிங் டு ஏ ஆஃப் டி மைனஸ் ஏ பை டி மைனஸ் ஏ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் டெரிவேட்டிவ் அதை வந்து நான் ஸ்லோப்போடு அங்கே ரிலேட் பண்ணலை ஓகே ஸோ ஜாமெட்ரிக்கலாக டெரிவேட்டிவ்க்கு ஸ்லோப்புங்கிற ஒரு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐடியா நம்ம கொடுக்க முடியும் ஆனால் என் பாயிண்ட்ஸில் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேஞ்சன் லைன் அட் த எண்ட் பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து ஆன் த இன்ட்ரவல் ஏபி டிஃப்ரென்ஷியபுல்னால் அது வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஸாகவும் இருக்கும் ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இம்ப்ளாய்ஸ் கண்டினியூட்டி இப்போ கண்டினியூஸ்னால் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பாக்ட் செட் ஏபிங்கிறது காம்பாக்ட் செட்டு காம்பாக்ட் இன்டர்வல் ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பாக்ட் இன்டர்வல் அட்டைன்ஸ் இட்ஸ் மேக்சிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஓகே மேக்சிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ உதாரணத்துக்கு இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று மேக்சிமம் வேல்யூ வந்து இந்த பாயிண்டில் இருக்குது அதே மாதிரி மினிமம் வேல்யூ வந்து இந்த பாயிண்டில் இருக்குது இதை வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த மேக்ஸிமம் பாயிண்டில் வந்து ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஸ்லோப் வந்து ஜீரோ அதாவது மேக்ஸிமம் பாயிண்டில் அண்ட் லைன் அதோடைய ஸ்லோப் என்ன ஜீரோ அதாவது இட் இஸ் பேரலல் டு எக்ஸாக்சிஸ் அப்போ ஸ்லோப் வந்து ஜீரோனா தட் இஸ் டெரிவேட்டிவ் இஸ் ஜீரோ அதே மாதிரி மினிமம் எங்கே அட்டைன் ஆகுதோ அங்கேயும் வந்து அண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள் அதோடைய ஸ்லோப் என்ன வருது அதோடைய ஸ்லோப்பும் வந்து அதாவது டேஞ்சன் லைனோடைய ஸ்லோப் அதாவது டெரிவேட்டிவ் அட் டி அதுவும் வந்து ஜீரோ வருது ஏன்னா ஸ்லோப் ஜீரோ அப்போ இதே விஷயத்தை நம்ம வந்து என் பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா என் பாயிண்ட்ஸில் வந்து ஃபங்க்ஷன் வந்து மினிமமும் அட்டென்ட் ஆகலாம் மேக்ஸிமமும் அட்டெண்ட் ஆகலாம் ஆனால் டெரிவேட்டிவ் நீட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம அங்கே அந்த டிஸ்கஸ் டிஸ்கஷன் வந்து ஓகே இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த தீரத்துக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னா மினிமமோ அல்லது மேக்ஸிமமோ இன்சைடு இன்ட்ரவல் ஏபி ஏபி என் பாயிண்ட்டை தவிர இன்சைடு இன்ட்ரவல் அட்டைன் ஆச்சுன்னா ஸ்லோப் வந்து ஜீரோவாக வருது ஓகே ஸ்லோப் வந்து ஜீரோவாக வருது இந்த இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம அதை சொல்ல முடியுது அந்த ரிசல்ட்டை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே இன் ஜென்ரல் அது ட்ரூ தான் எக்ஸப்ட் என் பாயிண்ட்ஸ் ஓகே இன் ஜென்ரல் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து நான் எனக்கு ஒரு ஐடியா தேவைப்படுது அது வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஓகே லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஸோ எ ஃபங்க்ஷன் ஏகம் பி டு டு ஆர் இஸ் செட் லோக்கல் மினிமம்

ஓகே இன்டர்செக்ஷன் ஏபி வி ஹாவ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அதாவது இந்த பாயிண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்மால் நெய்பர் ட்ரா பண்ணுறோம் எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் வித் ஏபி ஏன்னா இந்த எக்ஸுங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம் ரைட் ஹேண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸை விட இந்த இன் இன்டர்வலில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எஃப்ஆஃப் எக்ஸை விட கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப்டி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் இது வந்து லோக்கல் மினிமம் இதே மாதிரி லோக்கல் மேக்ஸிமம் அதே அதையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் செட் டு ஹேவ் லோக்கல் மினிமம் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் லோக்கல் மேக்ஸிமம்னா லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி

அந்த நெய்பர்ஹூட்டில் வேறு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எஃப்ஓட வேல்யூ வந்து எஃப்ஆஃப்எக்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா அதை வந்து லோக்கல் மேக்ஸிமம் சொல்லுவோம் மாற்றி இருந்ததுன்னா அதாவது எஃப்ஆஃப்எக்ஸ் லெசனாரிகோல்ட் எஃப்ஆப் டீன்னு இருந்ததுன்னா அதை வந்து லோக்கல் மினிமம்னு சொல்லுவோம் இதையே ட்ரா பண்ணி காமிக்கணுன்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ட்ரா பண்ணலாம் ஸோ இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து லோக்கல் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த இன்டர்வெல்ல ஏ எஃப்ஆஃப் வேல்யூ தான் ஸ்மால் ஓகே ஸோ இது ஏ மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா ஆனால் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது என்ன வருதுன்னா இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஏ ஏ மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் செக்ஷன் ஏபி பார்க்கணும் ஏன்னா அவுட் சைட் த டொமைன் நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஏ ஏ பிளஸ் டெல்டா ஓப்பன் இன்டர்வல் தான் வரப்போகுது இதில் வந்து என்ன வரணுன்னா இங்கே எஃப்எஃப் ஏங்கிறது ஏங்குற பாயிண்ட் வந்து லோக்கல் மினிமம் லோக்கல் மினிமம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு வந்து இதை வந்து சீன்னு வச்சுட்டோம்னா இது வந்து லோக்கல் இங்கேயும் வந்து லோக்கல் மினிமம் ஆனால் இங்கே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் வந்து லோக்கல் மேக்சிமம் லோக்கல் மேக்சிமம் ஏன் லோக்கல் மேக்சிமம்னா இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்சிமம் வேல்யூ வந்து பீயில் இருக்குது மேக்சிமம் வேல்யூ வந்து பியில் இருக்கு அதை நான் வந்து குளோ இந்த இன்ட்ரவலில் இதுதான் மேக்சிமம் வேல்யூன்னு சொல்லலை அந்த ஸ்மால் நெய்பர்ஹுட்டில் அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ எஃப் ஆஃப் இதை வந்து டின்னு வச்சுட்டோன்னா எஃப்ஆப் டி தான் இந்த ஸ்மால் இன்டர்வலில் மேக்சிமம் வேல்யூ அதாவது நம்மளுடைய ஃபங்க்ஷனை அந்த ஸ்மால் நெய்பர்ஹூட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் டியில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது மேக்சிமம் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணுது அதே மாதிரி மினிமம் அந்த ஸ்மால் நெய்பர்ஹூட்டில் ஆஃப் எக்ஸு தான் வந்து மினிமம் வேல்யூ ஓகே ஸோ இந்த மாதிரி நாம டிஃபைன் பண்ணிக்கலாம் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் মিনিமம் ஓகே சோ இப்போ என்ன ரிசல்ட் சொல்ல வர انا теорем इफ f फ्रॉम ab to r इज डिफरेंशिएबल ऑन ab एंड f हैज अ லோக்கல் மினிமம் அல்லது லோக்கல் மேக்சிமம் லோக்கல் மினிமமாகவும் இருக்கலாம் லோக்கல் மேக்சிமமாகவும் இருக்கலாம் லோக்கல் மினிமம் அல்லது லோக்கல் மேக்சிமம் அட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் ஏபி ஓகே நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் பாயிண்ட்ல லோக்கல் மினிமம் அட்டைன் ஆகுதுங்கிற அந்த அசம்ஷனே இல்லை என்னுடைய என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து சிங்கிற இன்டீரியர் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இல்லை என் பாயிண்ட் இல்லை அந்த சிங்கிற பாயிண்ட்டில் இன்டீரியர் பாயிண்டில் லோக்கல் மினிமம் அட்டைன் ஆகுது அல்லது லோக்கல் மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது அப்படி இருந்து அதே நேரத்தில் அது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருந்ததுன்னா சி பிலாங்ஸ் டு ஏபி ஸோ நம்ம வந்து இங்கே ஜ இவ்வளவு இவ்வளோ பெரிய ஜென்ரல் அசம்ஷனே வேணாம் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபி டு ஆர் ஆஸ் எ லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் அட் சி பிலாங்ஸ் டு ஏபி அண்டு எஃப் ப்ரைம் சி எக்ஸிஸ்ட் எஃப் பிரைம் எஃப் வந்து சிங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா தென் எஃப் பிரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ எஃப் ப்ரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகே அதாவது ஒரு இன்டீரியர் பாயிண்டில் லோக்கல் மினிமமோ லோக்கல் மேக்ஸிமோ அட்டைன் ஆச்சுன்னா அதோடைய டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் அதே நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் இருந்ததுன்னா டெரிவேட்டிவ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஸோ நம்ம இங்கே டெஃபனிஷனை யூஸ் பண்ணணும் டெஃபனிஷன் ரெண்டாவது அது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறதையும் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு யூஸ் பண்ணணும் ப்ரூஃப் எஃப் லோக்கல் மினிமம் நான் வந்து லோக்கல் மினிமத்துக்கு எடுத்துக்கிறேன் லோக்கல் மினிமம் அட் சி பிலாங்ஸ் டு ஏபி சிங்கிறது வந்து ஏதோ ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட் இல்லை ஏபி அதனால் தேர் எக்ஸிஸ்ட் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் டெஃபனிஷனை யூஸ் பண்ணுறேன் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் இஸ் தேட் ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி பிளஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் ஏபி இன்டர்செக்ஷன் ஏபி

சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா இதோடைய சப்செட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோ ஸோ இங்கே டெல்டா வந்து நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கலான்னா இந்த சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா இஸ் அ சப்செட் ஆஃப் ஏபிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா இதை விட இந்த டெல்டா வந்து இந்த நம்பரை விட பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்ன நெபர்வுட்டுக்குள்ளே சுரிக்கோங்க அவ்வளோதான் ஓகே ஸோ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இங்கே வந்து ஜீரோ இங்கே ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இங்கே ஹாஃப்னு வச்சுக்கோங்க ஓகே இங்கே வந்து ஒன் தேர்ட்னு வச்சுக்கோங்க இப்போ டெல்டா வந்து நான் வந்து டூ பை த்ரீனு எடுத்திருந்தேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன வரும்னா மைனஸ் ஒன் பை த்ரீ கமா ஒன்றுன்னு வரும் இதுதான் வந்து சி மைனஸ் இதுதான் வந்து சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா எப்போது வென் டெல்டா ஈக்குவல் டு டூ பை த்ரீ டெல்டா ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஆனால் நமக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரவல் தேவையில்லை இல்லை ஏன்னா நம்மளுடைய டொமைனே ஜீரோ டூ ஒன்று தான் ஸோ டொமைனே ஜீரோ டூ ஒன்னுங்கிறதுனால நம்ம டெல்டாவை எப்படி எடுத்துக்கலான்னா ஸோ டெல்டா கேன் பி சோசன் சச் இ தேட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ தட் சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா இஸ் அ சப்செட் ஆஃப் ஏபி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏபி அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு வந்து எஃப் ஆஃப் டி கிரேட்டர் தனி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சின்னு கிடச்சிருக்கு பை டெஃபனிஷன் ஸோ நான் இங்கே நம்ம இப்போ வந்து டெரிவேட்டிவ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்ம ரியல் லைனில் இருக்கோம் ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஸோ நம்ம அந்த ஐடியாவும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா அண்ட் டி நாட் ஈக்குவல் டு சிக்கு இந்த கொஷன்கிட்ட பார்க்கலாம் ஆஃப் டி மைனஸ் ஆஃப் சி டிவைடட் பை டி மைனஸ் சி டிவைடட் பை டி மைனஸ் சி ஸோ இங்கே இந்த வேல்யூ என்ன வர போகுது நமக்கு வந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிய போது ஓகே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரிய போகுது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போது இங்கே வந்து நான் டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா அண்ட் டி நாட் ஈக்குவல் டு சின்னு எடுத்திருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சி மைனஸ் டெல்டா டு சி அதாவது லெஃப்ட் சைடு லிமிட்டாக பார்க்குறேன் ஓகே லெஃப்ட் சைட் லிமிட்டாக பார்க்குறேன் ஓகே ஆனால் எஃப்ஆஃப்டி மைனஸ் எஃப்ஆஃப் சி எஃப்ஆஃப்டி மைனஸ் எஃப்ஆஃப் சி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ டி மைனஸ் சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ நியூமரேட்டர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ டினாமினேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இது லெஸ் என்ன ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா எஃப்ஆஃப் டி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி அதை வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அல்லது டிவைட் பண்ணுறோம் ஸோ இது வரும் ஸோ திஸ் இம்ப்ளை இது என்ன வரப்போகுதுன்னா லிமிட் டி அப்ரோச்சிங் சி ஃப்ரம் த லெஃப்ட் மைனஸ்னா லெஃப்ட்டு அதாவது நம்மளுடைய டி வந்து இங்கே இருக்குது லெஃப்டுன்னா எஃப் ப்ரைம் இந்த கோஷன்ட் இந்த கோஷன்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த கோஷன்ட்டுக்கு வந்து நம்ம எஃப் ப்ரைம் டி மைனஸ்னு வச்சுக்கிறேன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் அதனால் வந்து நான் எஃப் ப்ரைம் டி லெஃப்ட் ஸோ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுனால லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆக போகுது ஸோ அதனால் இந்த இது வந்து டெரிவேட்டிவ் தான் ஓகே ஸோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆயனஸ் எஃப் ஆஃப் சி பை டி மைனஸ் சி இது வந்து என்னென்னா எஃப் பிரைம் அட்ஸி இது வந்து லெஸ்தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ ஏன்னா ஒவ்வொரு இந்த கோஷன்ட்டில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரியும் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் டி பிலாங்ஸ் திஸ் இன்டர்வல் அப்போ எஃப் ப்ரைம் அட் சி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோன்னு கிடச்சிருக்கு தட் இஸ் எஃப் ப்ரைம் அட் சி ஜீரோ எப்போனா டி வந்து லெஸ் than to is, c இருந்து டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா அண்ட் சி சாரி சி இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இன்டர்வலையும் நம்ம பார்க்கலாம் ஃபார் டி பிலாங்ஸ் டு சி சி டெல்டா ஓகே எஃப் டி மைனஸ் எஃப் சி பை டி மைனஸ் சி டி மைனஸ் சியும் வந்து நெகட்டிவ் ஓகே கரெக்ட் ஸோ இங்கே வந்து எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் சி எஃப் ஆஃப் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி அதனால் நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ டி இஸ் கிரேட்டர் தென் சி அதனால் டினாமினேட்டரும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பர் எவ்ரி டி பிலாங்ஸ் டு சி சி பிளஸ் டெல்டா ஓகே இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ திஸ் எம்ப்ளை எஃப் பிரைம் சி விச் இஸ் லிமிட் டி டென்னிங் டு சி ப்ளஸ் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை டி மைனஸ் சி இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா இந்த கோஷனில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ லிமிட்டும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இங்கேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எஃப் பிரைம் சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ லெஃப்ட் லிமிட்டை பார்க்குறோம் அது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ரைட் லிமிட்டை பார்க்குறோம் அது வந்து கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஜீரோ ஆனால் லிமிட் வந்து யூனிக் ஹென்ஸ் எஃப் ப்ரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ இஃப் எஃப் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் அட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட்

அதாவது லெஃப்ட் லிமிட் ஃபார் த டெரிவேட்டிவ் ரைட் லிமிட் டீயை வந்து சி மைனஸ் டெல்டா சி அதில் வச்சுட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள் டி பிலாங்ஸ் டு சி சி பிளஸ் டெல்டா அதில் லிமிட்டை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்இக்வாலிட்டியும் வரும் கிரேட்டர் தன் ஆரி ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் ஆர் ஈக்வல் டு ஜீரோ ஹென்ஸ் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இது இதை வந்து நம்ம லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் அட்டன் இன்டீரியர் பாயிண்டில் பார்த்துருக்கோம் இந்த இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது அந்த கண்டிஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது ஸோ உதாரணத்துக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன்னு எடுத்துக்கோங்க ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் அப்போ ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் எஃப் ஆஃப் ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் பரால் ஃ பரால் டி பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் ஓகே அண்ட் இதோடைய டெரிவேட்டிவ் என்ன அண்ட் எஃப் பிரைம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் ஹெண்ட் பாயிண்டில் மினிமம் க்ளோபல் மினிமம் அட்டைன் ஆகுது அதே நேரத்தில் அது லோக்கல் மினிமமாகவும் இருக்குது ரைட் சைடு ஹெண்ட் பாயிண்டில் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுது அதே நேரத்தில் அது லோக்கல் மேக்ஸிமமாகவும் இருக்குது ஆனால் அந்த டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அது என் பாயிண்ட்ஸ் ரிசல்ட் வந்து என் பாயிண்ட்ஸுக்கு வேலிட் கிடையாது ஓகே ஸோ இதே ரிசல்ட்டை இன்னொரு நேம்டு தீரமாவும் சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து ரோல்ஸ் தீரம் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஆர் இஸ் டிஃப்ரென்ஷியல் இஸ் differentiable ஆன் ஏபி இங்கே வந்து ஓப்பன் ஏபி கூட நம்ம வச்சுக்கலாம் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓபன் ஏபி என் பாயிண்டில் டிஃப்ரென்ஷியேஷனை டிஸ்கஸ் பண்ணல அண்ட் B, A, B, A, B. Uh, le le and எஃப்ஆஃப் பி அண்ட் equal to f பி அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ என் end ரெண்டு ரெண்டு என் பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ சேமா இருக்கு அப்படி இருந்ததுன்னா தென் எஃப் prime c equal to ஜீரோ பார் சம் சி பிலாங்ஸ் டு ஏபி ஓ பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து நான் ப்ரீவியஸ் ரிசல்ட்டில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண டிஃபை ஒரு பாயிண்டில் தான் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அசியூவ் பண்ணியிருந்தோம் ஆனால் இங்கே வந்து ஹோல் இன்டர்வல்லயே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன் இந்த தியரத்துக்கு ஓகே ஆனால் நெவர் திலஸ் ரெண்டு ரிசல்ட்டும் வந்து சேம் தான் ஆனால் இங்கே என்ன அசம்ஷன்னால் எஃப்ஆப்ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பி எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி ஓகே ஸோ இங்கே ஓகே எனக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் இல்லை க்ளோஸ்ட் இன்டர்வலே வேணும் எனக்கு கண்டினியூட்டி யூஸ் பண்ணணும் ஓகே க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி ஸோ எஃப் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபிலேயே டிஃப்ரென்ஷியபிள் ஹென்ஸ் இட் இஸ் கண்டினியூவஸ் கண்டினியூஸுங்கிறதுனால அதுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் ஆகும் ஸோ எஃப்ஆப்ஏக்குவல் டு எஃப் ஆஃப் பிங்கிறதுனால அட்லீஸ்ட்டு மினிமமோ மேக்ஸிமோ வந்து இன்டீரியர் பாயிண்டில் வரும் ஹென்ஸ் எஃப் பிரைம் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் சம் எந்த எந்த பாயிண்டில் மினிமமோ மேக்ஸிமமோ அட்டைன் ஆகுது இதை இதை தவிர எஃப்ஆப்ஏன் ஈக்குவல் டு எஃப்ஆ அதை தவிர வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் வரப்போகுது அல்லது மினிமம் வரப்போகுது அங்கே வந்து டெரிவேட்டிவ் ஜீரோவாக இருக்க போகுது ஓகே ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து இன்னும் ரோல்ஸ் தீரத்தோடைய இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் அப்புறம் மீன் வேல்யூ தீரத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி